எல்லாம் வல்ல அருள்மிகு சுந்தராம்பிகை உடனாகிய ஸ்ரீ கச்சைபேச பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு திருவாசகத்திலே திருச்சதகத்திலே இரண்டாவது தலைப்பின் கீழ் வருகின்ற அறிவுறுத்தல் என்ற இரண்டாவது தலைப்பின் கீழ் வருகின்ற முதல் மூன்று பாடலை என்று சிந்திப்போம் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடக்சீர்மணி குன்றேன் இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருகத் தந்தருள் எம் உடையானி சில வருஷத்துக்கு முன்னாடி காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அவாவில் ஒரு ஒரு பதினைந்து அடியார் பெருமக்களோடு அடியேன் காசிக்கு சென்றேன் அப்போ காசிக்கு போக போகிறோம்னு கேள்விப்பட்டு ஒருத்தர் வந்தார் என்னங்க காசிக்கு போக போகிறீங்களாமே ஆமாம் கூட வரேங்க சரி வாங்க எவ்வளோ ஆகும் செலவு போக வர ட்ரெயின் டிக்கெட்டு அங்கே அலகாபாத்துலேருந்து காசிக்கு போகிற வேன் செலவு சாப்பாடு செலவு தங்குற செலவு எல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஆகும்பா அப்படின்னு சொன்னேன் சரி ட்ரெயின் செலவு அங்கே வேன் செலவு வரைக்கும் எவ்வளோ ஆகும் சாப்பாடு செலவு வரைக்கும் எவ்வளோ ஆகும் அப்படின்னாரு ட்ரெயின் செலவு வரைக்கும் ஒரு ஐநூறுரூவா ஆகும் வேன் செலவு சாப்பாடு செலவு ஒரு எழுநூறுபா ஆகும் மொத்தம் ஆயிரத்தி இரநூறுவா ஆகும்பா அப்படின்னு நான் சொன்னேன் சரினு கேட்டுட்டு போனார் மறுநாள் வந்தார் என்னங்க ரூபா நான் உங்கள் கூட வரேன் காசுக்குன்னார் எண்ணி பார்த்தா எழுநூறுபா இருந்தது நாங்கள் எழுநூறுபா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அதான் வேன் செலவுக்கும் சாப்பாடு செலவுக்கும் எழுநூறுவா கொடுத்துட்டேன் சரி ட்ரெயினுக்கு அது நான் பார்த்துக்கிறேன் எப்படிங்க பார்த்துப்பீங்க எல்லாம் எங்கள் ஊர் தானே வரீங்க எங்கள் எங்கள் கம்பார்ட்மெண்ட்லேயும் நீ வந்தாகணுமே அப்போ தானே உங்களை நான் கவனிச்சிக்க முடியும் அதெல்லாம் மேலே கரம் பார்த்துப்பான் நான் வந்துடும் நீங்கள் வர கம்பார்ட்மெண்ட்லேயே நான் வருவேன் எனக்கு டிக்கெட்டு வேண்டாம் எடுக்க வேண்டாம் நான் வந்துடுவேன் அப்படின்னார் சரி சரிங்க பத்திரம் அப்படின்னு புறப்படுகிற நாள் வந்து நாங்கள் மற்ற எல்லோரையும் சேர்ந்து எங்களுடைய கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டோம் கட்டணத்தில் இவர் வந்து வந்துட்டார் நாங்கள் டிக்கெட்லாம் எடுத்துட்டிங்களா அதுவும் எடுக்க வேண்டிய வேலையே இல்லைங்க எடுக்க வேண்டிய வேலையே இல்லையா நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு கொஞ்ச நேரத்தில் தான் டிடி வந்தார் எல்லோரும் செக் பண்ணார் அப்புறம் அவரை போய் கேட்டார் ஆ இதோ எடு தரேங்க தரேங்க அப்படி போனால் இப்படி வந்தார் இதை தரேங்க தரங்கன்னாரு டிடிக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்த ஸ்டேஷனில் ஒன்று பார்த்தேன் சும்மா இருட்டேன் அடுத்த ஸ்டேஷன் இறங்கணும் ஆ சரிங்க அடுத்த ஸ்டேஷன் வந்தது டிடி இறங்கி போயிட்டார் இவர் இறங்கலை டிடி இறங்கி போயிட்டார் அப்புறம் வேற ஒருத்தர் வந்தார் அவரும் அதே மாதிரி கேட்டார் எங்க டிக்கெட்டு தரங்க அவருக்கு இதே பதில் அவரை இவரை எச்சரிக்கை பண்ணிவிட்டு இறங்கி போயிட்டார் அடுத்த செஷன்ல அந்த டிடியும் இப்படியே போச்சு மறுநாள் எப்படி காலையில காலையில் ஆந்திர மாநிலம் வந்துடுச்சு அங்கே ஏன டிடியும் அதே மாதிரி இவர் பார்த்தாரு எக்கடை உந்தி டிக்கெட்டு உந்தி உந்தி அப்படின்னா இவர் அப்புறம் அதுமாதிரி கேட்கலை அது போயிட்டாரு உந்தியாக சரி போட்டு இப்படியே அன்றைக்கு ஒரு நாள் முழுதும் போச்சு மறுநாள் வண்டி மத்திய பிரதேசம் மாநில எல்லைக்குள்ளே போகுது அப்போ அங்கே டி டிடி ஏறுறாரு இவரை பார்க்குறாரு இவர் உடம்புல அந்த நெட்டியில் திருநீர் பளிச்சுன்னு விட்டுருக்காரு பெரிய அளவில் உடம்புல அந்த கழுத்து நிறைய ருத்ராட்ச மாலைகள் நிறைய போடுக்கார் இது எதுவுமே நம்முடைய தமிழ்நாட்டு டிடியோ ஆந்திராவோ டிடியோ ஒன்றும் பாதிக்கலை ஆனால் மத்திய பிரதேசத்தில் வந்ததுக்கப்புறம் அங்கே டிடி எல்லாம் இதை பார்த்துட்டு அவன் ஒன்றும் சொல்லலை அச்சாக டீ கை சொல்லிட்டு போயிட்டான் இவர் இன்னும் ஏது டிக்கெட் இருக்காதா இருக்குதா இல்லையான்னு கூட கேட்கல இந்த தோற்றத்தை பார்த்து அவன் கம்மனுக்கு போயிட்டான் காசியில் போய் அழகாபத்தை போயிட்டு நாங்கள் இறங்குறோம் இவருக்கு கூடவே இறங்குறாரு எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம் மறுபடியும் திரும்பி போகணுமே அதெல்லாம் பார்த்துப்போம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த ருதிராட்சியம் மலையும் திருநீரம் பேசுதுங்க இதை பார்த்தாலே வடகத்துல வடகத்திய ஆளுகளுக்கு கொஞ்சம் பயம் எதையாவது கேட்டு எதையாவது சாபம் கொடுத்து போறாங்க அந்த ஆள் அப்படின்னு ஒரு பயம் இதை போட்டுக்கிட்டு வரவங்கிட்ட எதுவுமே கேட்கறது இல்லை அந்த தைரியத்தில் தான் நான் வந்தேன் அவர் நம்ம கூட வந்தவர் அப்போதான் எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் திருவாசம் இப்படி ஒரு பாட்டு இருக்குது என்ன பாட்டுன்னு அப்படியே யோசனை பண்ணிட்டே இருந்தேன் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து இப்படியெல்லாம் கூட பண்ண முடியும் போல் இருக்கு அப்படி இப்போ தான் இவர் அடியார் விஷயத்தில் வருகிறார் இவையும் கேட்கக்கூடாது என்று வடக்கே இருக்கின்றவர்கள் கண்டுகொள்ளவில்லை எப்படியாவது சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இப்படி சில பேர் நிற்கிறார்கள் என்பதற்காக அதை சொன்னேன் அதைத்தான் நம்முடைய மணிவாச பெருமான் என்றார் உண்மையிலே ஒரு அடியார் தகுதி எனக்கு இல்லை ஆனாலும் உன்னை நான் விடுவதாக இல்லை அடியார் போல் நடித்தாவது உன்னை பிடித்து விட வேண்டும் என்ற முயற்சியிலே நான் இருக்கிறேன் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து வேஷம் போட்டாவது உன் அடியார் மாதிரி வேஷம் போட்டாவது எப்படியாவது உங்கள்கிட்ட வந்துடணும் என்று முடிவு கட்டியாச்சு என்று பாடுகிறார் நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் நீ இருக்கின்ற அந்த இடத்திற்கு சிவலோகத்துக்கு காட்சியை காண்பதற்கு நான் அங்கே வந்துவிட வேண்டும் அதுவும் எப்படி மிக பெரிதும் விரைகின்றேன் இவர் எதிர்பார்க்கறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை சுவாமி இருக்கிற இடத்துக்கு சிவலோகத்துக்கு இவர் போகணும் ஆசைப்படுறார் அவனுடைய திருவோலக்க காட்சியை காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அந்த வீடகத்தை அந்த வீட்டு வீடு பேற்றினை அடைவதற்காக இவர் இப்படியெல்லாம் நடித்து நான் புந்துவிடுவேன் என்று உறுதியாக சொல்லுகின்றார் அதற்கு என்று ஒரு தகுதி வேண்டும் அல்லவா அந்த இடத்துல இருக்கென்று சுவாமி இருக்கிற இடத்துக்கு இங்கே போகிறதுன்னு சொன்னால் அவள் லேசான காரியமாக அதுலேயே கூட ஒரு நான்கு வித நிலைகள் இருக்கு இருப்பதாக சைவ சித்தாந்தம் சொல்லும் சுவாமியை நெருங்குவதற்கு அந்த முக்தி நிலைகள் என்று பேசப்படும் பொழுது நான்கு வித நிலைகளை சொல்லுகின்றார்கள் சைவ சித்தாந்தத்திலே ஒன்று சாலோகம் அடுத்து சாமீபம் அதற்கடுத்து சாரூபம் இறுதியாக சாயுச்சியம் சாலோகம் அப்படின்றது அந்த சிவலோகத்துக்கு கிட்ட போறது அந்த லோகத்துக்கு இருக்கலாம் ஒரு என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயே நிறைய பேர் தேர்வுமானு தெரியல நம்மளை போல ஆளுங்கள்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குள்ளே நம்ம தேர்வுமா இல்லையா அப்படின்றது ஒரு சந்தேகம் இவர் உள்ளே சுவாமி கிட்டே போகணும்னு ஆசைப்படுறாரு அங்கே முதல் என்ட்ரன்ஸ்லயே பிடிச்சிருவாங்க நம்மள தகுதி இருக்குதா இல்லையான்னு அங்கே தெரிஞ்சு போயிடும் பாஸ் இந்த தான் உள்ள விடுவாங்க சுந்தரமூர்த்தி நாயனாருக்கே அப்படிதான் ஆச்சு இல்லையா வேறுபாட்டு கிளம்பிட்டாரு ஒயிட்டு வீட்டில் கிளம்பிட்டாரு வெள்ளை யானை வெள்ளை திருநீர் எல்லாம் பூசிக்கிட்டு வெள்ளை நிறத்தில் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு வெள்ளை யானை மாதிரி கிளம்பிட்டார் அசுமேதா ஜெட்டு அங்கே சிவலோகத்தை நெருங்கிக்கிட்டு இருக்காரு அங்கே போனோன்னா யாரும் இவ்வளோ வேகமாக வந்துட்டு ஒரு ஸ்டப் நெல் புரியல அங்கே இருக்கிற முனிவர்களுக்கு ஒன்றும் புரியல யார் இப்படி அதுவும் கலையாக உடம்போடு இங்கே தி சிவலோகத்துக்கு மொத்தம் இருக்கான்னு யார் இவன் தெரியலையே அப்படின்னு திரும்பி சுவாமியை பார்க்குறாங்க யார் இவன் பாட்டு வந்து நேராக வந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்ப சாமி சொல்றார் நம்மள் தம்பா உடு நம்மள் பேர் ஊரன் மந்திரமா முனிவர் இவன் ஆரணையும் பெருமான் நந்தமர் தமர் ஊரனின் நொடித்தான் மலை உத்தமனே உத்தமனே அங்க இருக்க முனிவுகள் பார்த்து யார் இப்படி வராரு அப்படின்னு கேட்கறதுக்கு கேட்கும்போது சுவாமியை பதில் சொல்கிறான் நல்லா நம்மால் தான் திரு ஊரன் என்று அவனுடைய பெயர் சுந்தர சுந்தரன் என்று பெயர் அவனை வரவிடுங்கள் என்று எதிர்கொண்டு அழைக்கிறாராம் சுவாமி அப்பட்ட பெருமை வாய்ந்த இடம் சிவலோகம் அது சாலோகம் என்று சொல்லுவார்கள் அது சிவரோக்கு உள்ளே செல்லுவதற்கான முதல் என்ட்ரன்ஸ் அதற்கு பிறகு சாமீபம் என்பது இறைவனுக்கு சமீபத்திலே நின்று கொண்டு தொண்டு செய்வது சாரூபம் என்பது இறைவனுடைய உருவத்தையே தாண்டிக்கக்கூடிய அளவுக்கு பெருமை வாய்ந்த ஒரு முக்தி நிலை அது சாரூபம் இறைவனோடு இரண்டர கலந்து விடுவது சாய் உச்சியம் அப்படி நான்கு வித நிலைகளை சொல்லுவார்கள் முக்தி நிலையிலே நமக்கு அது முதல் நிலை கிடைச்சா கூட தான் நம்ம இருக்கிறோம் அதை கிடைக்கிறதுக்கு கூட எப்படியெல்லாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு பின்னால நம்முடைய மணிவாச பெருமன் சொல்கிறார் அழுதாவது அழுது அறற்றியாவது அவனுடைய திருவிடியை சென்று அடைய வேண்டும் அவன் இருக்கும் இடத்துக்கு சென்று விட வேண்டும் என்று பின்வரும் பாடலையெல்லாம் அவன் சொல்லுகின்றார் அழுதால் உன்னை பெறலாமே என்பார் வீட்டை ரெண்டு குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சுங்க பெரிய குழந்தை ஒன்று சின்னவன் மூத்தவன் சின்னவன் தினந்தோறும் அந்த அம்மா காலையில் குழந்தைங்க எழுக்கும்போது ரொட்டி கொடுப்பாள் ஆளுக்கு ஒரு மூணு ரொட்டி பெரிய குழந்த சாது கொடுக்கத்தை வாங்கிக்கும் ஒன்று குறையுதேன்னு கஷ்டப்படாது ஒன்று அதிகம் போய் சந்தோஷப்படாது கொடுக்கத்தை வாங்கி சாப்பிட்டு போயிட்டு பாட்டு போயிடும் ரெண்டாவது குழந்தை மூணு பத்து அடம் பிடிச்சி அழ ஆரம்பிக்கும் என்னடா அம்மா போச்சு என்னம்மா என்ன பண்ணுவாங்க எவ்வளோ சமயம் போவாங்க ஆளுக்கு மூணு தான் கணக்கு தான்டா அவனுக்கு மூணு உனக்கு மூணு அதெல்லாம் முடியாது எனக்கு ஒன்று போகணும் என்னென்ன ஒன்று போகணும் அந்த இன்னும் ஒன்று வேணுன்றதுக்காக அழ ஆரம்பித்தான்னா நிறுத்தவே மாட்டான் மணிக்கணக்காக ஆழ்வோம் என்ன தொந்தரவாக போச்சு இப்போது அது அந்த அழுத ச அந்த தொல்லையை தாங்குறத விட ஒன்று வாங்கி கொடுத்து முடியாது வாங்க முடிப்பிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த அம்மா ஒன்று அதிகம் கொடுத்துருவான் அப்போ பெரியவங்க அவங்க ஏக மாட்டான் அவங்க ஏக மாட்டான் அப்படின்னு வருவாங்க அப்பா அப்போ ஏதாவது ஒரு யுக்தி செய்தாவது ஒன்று கூடுதலாக பெறக்கூடிய அந்த மாதிரி சூழ்நிலைகளை உள்ள மனிதர்கள் உண்டு எல்லா வீட்லையும் பார்க்கலாம் அப்படி ஏதாவது ஒன்று செய்தாவது இவன் கிட்ட நாடகத்தால் ஒரு அடியாறு போல் நடித்து என்று சொல்வது போல வேறு விதமாக இறைவனுடைய இடத்துக்கு சென்றுவிட வேண்டும் என்ற மனப்பாங்கிலே சில அடியார் பெருமக்கள் உள் உள்ளு உள்ளார்கள் என்பதை மணிவாச பெருமான் சொல்லுகின்றார் நான் நடுவே எத்தனை பேர் போயிட்டு இருப்பாங்க இதை இவர் நடுவில் பூந்து வேகமாக போயிடுவாரோம் கல்யாணம் வீட்டில் சில காட்சியெல்லாம் பார்க்கலாம் திடீர்னு ஒருத்தர் வருவார் டிப் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபேண்ட்டு சூட்டு கோட்னு வேகமாக வருவார் அங்கேருந்து நேராக சமையல் போவார் ஏம்பா இதில் உப்பு செய்யாத பார்த்தியா இல்லை காசு செய்யாத பார்த்தியா அதில் உப்பு சர்க்கரை செய்யாதான் பார்த்தியா பாயசத்தில் முந்தி முந்திரி நிறைய போட்டுக்கிட்டே இல்லையா அப்படியே ஒவ்வொன்றா செக் பண்ணுவார் அப்படியே ஒரு புடி எடுத்து சாப்பிடுவார் இதில் ஐயர்களுக்கு வேலை செய்கிற சமையல்காரர்களுக்கு யாரோ என்னமோ தெரியல பொண்ணு வீட்டுக்காரனாலும் இருக்கலாம் பிள்ளை வீட்டுக்காரனாலும் இருக்கலாம் நமக்கு எது ரோதனை அவன் கேட்க கொடுத்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ரொம்ப டிப் டவர் டஸ்ட் பண்ணி இந்த கோடிக்கு அந்த கோடி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்து இருப்பார் யாரும் இவரை கேட்க மாட்டாங்க அப்படி கொஞ்சம் தயங்கி நின்றான்னு வச்சுங்க வெளியிலேருந்து வராது ஒருத்தர் தேங்கி உள்ளே போகலாமா வேண்டாமா கல்யாணம் வீட்டுக்கு அப்படி நினச்சாலே ஏன்பா கடைசி பஞ்சில் கூப்பிட்றேன் போய் அப்படி வெளியே போய் உக்கார் அப்படின்வாங்க வில்லருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி ஸ்ட்ரைட்டாக வேகமாக போயிட்டு வச்சுக்கோ உடனே எவனும் தடுமையா என்னான்னு கேட்டுக்க மாட்டான் யாருக்கு வேண்டப்பட்ட அளவு நமக்கே அந்த ரோதனே வம்பு அப்படி விட்டுடுவோம் போல் ஒரு மிக பெரிதும் விரைகின்றேன்ற வேகமாக உள்ள நுழைஞ்சிட்டா யாரும் ஸ்டாப் மாட்டாங்க பாருங்கள் ஆடகச்சீர் மணிக்குன்றே எம்பெருமானி இடையறா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே எம் உடையானே ஆடகச்சீர் மணிக்குன்றே என் ஊடகத்தே நின்று என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய உடம்பிலே இருந்து நின்று இடையரா அன்பு உனக்கு உருக தந்தருள் எந்த நேரமும் இடை வீடு இல்லாமல் உன்னை நினைத்து உருகக்கூடிய அந்த தன்மையை நீ எனக்குத்தான் இடையரா அன்பு உனக்கு உருக தந்து அருள் என் ஊடகத்தே நின்று என்று மாற்றி போட்டுக் கொள்ள வேண்டும் என்னுடைய மனத்திலே இருந்து கொண்டு எனக்கு உன் மீது அன்பு ஊற்றெடுக்க வேண்டும் என்ற அளவிலே நீதான் அருள வேண்டும் என்று இந்த பாடலை குறிப்பிடுகின்றார் மணிவாச பெருமான் அடுத்ததாக மணிவாச பெருமான் பாடுகின்றார் யான் ஏதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பு அதனுக்கு என் கடவேன் வானேயும் பெருள் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்தும் இரேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம் பெருமான் எம்மானே உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே யான் ஏதும் புறப்பஞ்சேன் பிறப்பை பற்றி எனக்கு கவலையே இல்லை என்றார் சுவாமி இறப்பு அதை பற்றியும் கவலை இல்லை எனக்கு பிறப்பாவது இறப்பாவது அதை பற்றிய சிந்தனை எனக்கு இல்லை எப்படி இப்படி ஒரு தைரியம் வருது சுவாமிக்கு காரைக்காலம்மையார் தொடங்கி பின்வந்த அனைத்து அருளாளர் பெருமக்களும் பிறவாமை வேண்டும் என்று சொன்னார்கள் பிறவியை வெறுத்தார்கள் இது மாய பிறவி என்றார்கள் ஆய மாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிபலும் மேயவனே சம்பந்தர் பெருமான் இந்த மாய வாழ்க்கையை நினைத்து அவரே அஞ்சுகின்றார் ஆனால் நம்ம மணிவாச பெருமான் சொல்கிறார் இறப்பாவது பிறப்பாவது எதை பற்றி எனக்கு அவரை இல்லை நீ என்ன பண்ணால் பண்ணு பிறகு வைக்கிற பிறகு வை ஆனால் திருப்பி எப்படி உங்ககிட்ட வரணும்ன்ற டெக்னிக் எனக்கு தெரியும் அப்பர் சாமியை சொல்வர் சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடும் ஆயில் அவன் தனையான் பவன் எனும் நாமம் பிடித்து திரிந்து பல்நாள் அழைத்தால் இவன் என்னை பல்நாள் அழைப்பு ஒழியான் இவன் என்னை பல்நாள் அழைப்பு ஒழியான் என்று எதிர்படுமே தினந்தோறும் கூப்பிடறது தொந்தரவு கொடுத்துக்கினே இருக்கிறது சாமி என்னை கொஞ்சம் பார் இருப்பா சாமி என்னை பாரு உன்னை கூப்பிட்டு கேட்கிறேன்ல இருப்பா கொஞ்சம் வேலையாகிறேன் சாமி என்னைப் பாரு இப்படி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தொந்தரவு குடுத்துக்கிட்டே இருந்தா இது என்னடா இவன் விடமாட்டான் போல இருக்குதுன்னு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா எதில் வந்து நிற்பானா சுவாமி நம்ம அப்புறம் சுவாமி சொல்றார் பவன் எனும் நாமம் பிடித்து திரிந்து பல் நாள் அழைத்தால் இவன் என்னை பல் நாள் அழைப்பு ஒழியான் என்று எதிர்படுவேன் பல நாள் சொல்லிட்டே இருந்து கூப்பிட்டே இருந்து அவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா நம்மளை கூப்பிட்றத்தையும் விடமாட்டான் போல் இருக்குதேன்னு ஒரு நாள் கண்டிப்பாக வந்து எதில் நிற்பார சாமி இது அவருடைய டெக்னிக் அப்போ மேலே மேலே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தால் சாமி ஒரு நாளைக்கு அவருடைய கடைக்கன் பார்வையை நம்பால் திருப்புவார் என்பது இதன் பொருள் அப்படி பிறப்புக்கோ இறப்புக்கோ நான் அஞ்ச மாட்டேன் என்று அவர் சொல்லுகிற சொல்வதற்கு அந்த தைரியம் அவருக்கு எப்படி வருகிறது என்று பார்த்தோமானால் அவர் இந்த உலக வாழ்க்கையிலே உலகத்திலே உள்ள எதன் மீதும் அவர் பற்று கொள்ளவில்லை எதின் மேலும் அவருக்கு ஒரு பிடிப்பு இல்லை அதனால் அவருக்கு அந்த ஆசை இல்லாத காரணத்தினால் பிறப்பை பற்றிய கவலையோ இறப்பை பற்றிய கவலையோ அவருக்கு ஏற்படவில்லை அதனால் தான் அந்த அளவுக்கு அவர் தெளிவாக கூறுகின்றார் யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கடவேன் என்று அப்படி எந்த வகையில் அவருக்கு பற்று இல்லை என்பதை அடுத்து சொல்ல வருகின்றார் வானேயும் பெருள் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்தும் இறேன் நீ இந்திரலோகத்தை கூட எனக்கு தேவையில்லை வானேயும் என்றால் இங்கே இந்திராயி தேவர்கள் உரைகின்ற வானுலகம் இந்திர உலகம் அந்த இந்திரலோகத்தை கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை இந்த லோகம் மட்டும் இல்லை இந்திரலோகத்தை கொடுத்தாலும் வேண்டாம் சந்திரலோகத்தை கொடுத்தாலும் வேண்டாம் எந்திரலோகத்தை கொடுத்தாலும் அது என்ன எந்திரலோகம் நாம் இருக்கிற தான் இந்த பூமி தான் லோகம் எல்லாமே எந்திர மயம் சமையலறை எடுத்துக்கோங்க மாவை அரைக்கிறதுக்கு மிஷின் மாவை ஆட்டுறதுக்கு மிஷினு பூரி சுடுறதுக்கு மிஷினு சோறு ஆகிறதுக்கு மிஷின் எல்லாமே மிஷின் தான் எதுக்கு எடுத்தாலும் மிஷின் தான் எல்லாமே தான் மலேசியாவில் போயிருந்தபோது அங்கே ஒருத்தர் நம்ம சின்ன வயசில் அந்த நட வண்டி ஓட்டியிருப்போம் இல்லையா தள்ளிக்கிட்டே போவோம் ஒரு சின்ன வண்டி மாதிரி இருக்கும் மூணு சக்கரம் அது மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அது மாதிரி ஏறி நின்று அப்படியே காலை ஓச்சிட்டு தள்ளிட்டு போயிட்டு அதை நடக்கிறது கூட முடியலை போடுது அவங்களுக்கு கால் எதுக்காக கொடுத்தான்ட ரெண்டு காலை அது மேல நிற்கிறான் இன்னும் பட்டனை தட்டுறான் அது முள்ள போகுது நடவண்டி தான் வேறு வித்தியாசமே இல்லை பார்த்தா மூணு சக்கரம் கொஞ்சம் உயரமாக உயரமாக நடவண்டி அவ்வளோ தான் அதில் ஏறி நின்றுட்டு எதையோ பட்டன் அழுத்துறான் அது முள்ள போகுது நடக்கக்கூட முடியல அதுக்கு ஒரு மிஷின் இப்படி எங்கே பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் எல்லா செயல்களுக்கும் எல்லா வேலைகளுக்கும் எந்திரம் எந்திரம் வந்து பூதுடுச்சு அதனால் அது எந்திரலோகம் இந்த எந்திரலோகம் வேணான்றாரு சரி இந்திரலோகம் கொடுக்குறோன்ற சொல்கிறாரு சாமி அதுவும் வேண்டாம் சரி வைகுண்டலோகம் லோகம் வைகுண்டம் அங்கே இன்னும் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சா ஏன்னா அங்கே இருக்கிறவரே அவர் அரவணையான்னு சொல்லுவாங்க அவரை பார்க் இருக்கிறாரு இன்னும் நாலு டன் ஏசி போட்ட மாதிரி இருக்கும் அந்த உலகமே அங்கே போறியா ஒரு ஆறு மாசம் விசா எடுத்து கொடுத்துட்றேன் நேரம் அங்கே போயிடு அப்படின்னு சொன்னா அது வனான் ரேசம் சாமி மண்ணாழ்வான் மதித்தும் இரேன் மண்ணாழ்வான்னா யாரு மண்ணை உண்டவன் மண்ணை அளந்தவன் மண்ணை கிளறிக்கொண்டே உள்ளே சென்று இறைவனுடைய திருவடியை தேட முற்பட்டவன் யாரு திருமதி அவனுடைய உலகமான வைகுண்டத்துக்கு வரையா போறியா அப்படின்னா அதுவும் வேண்டாம் மண்ணாழ்வான் மதித்தும் இரேன் அப்ப என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டா தேனேயும் மலர் கொன்றை சிவனே தேன் ஊற்றெடுக்கின்ற கொண்டை மலர்களை சூடியிருக்கின்ற எம்பெருமானே அவர் அணிந்திருக்கின்ற மலர்களில் மட்டும்தான் தேன் இருக்கிறதா என்றால் சிவபெருமானே ஒரு தேன்தான் அவனை நினைத்தாலே இனிக்கும் நினைத்தாலே தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்றார் அவனை பற்றி சொன்னாலே வாய் இனிக்கும் நினைத்தாலே மனம் இனிக்கும் பாடினால் வாய் இனிக்கும் அப்படி எல்லாமே தேன்மயமாக இருக்கிறது அவருடைய பற்றிய செய்திகளை சொன்னாலும் நினைத்தாலும் எழுதினாலும் கேட்டாலும் அப்படிப்பட்ட சிவபெருமான் உன் அருள் பெருநாள் என்று என்றே வருந்தவனே உன்னுடைய அருள் மட்டும் கிடைச்சிட்டா போதும் வேற எதுவுமே வேண்டாம் இந்திரலோகம் வேணாம் சந்திரலோகம் வேணாம் வைகுண்டம் வேணாம் பிறப்பும் வேண்டாம் இறப்பு நீ ஏற்றானோ கொடுத்துரு கொடுக்குறியா கொடு ஆனால் எப்படி வரணும்னு தெரியும் எதுவும் வேண்டாம் எல்லாமே நீ என் இருக்கும் பொழுது உன்னுடைய அருள் வந்து கூடும் பொழுது எதை கண்டும் நான் அஞ்ச வேண்டிய இல்லை எந்த ஒரு இன்பமும் எனக்கு தேவையில்லை நீ ஒன்றே இன்பம் நீ ஒன்றே தேன் போன்று எனக்கு இனிப்பை தருகின்றவன் உன் அருள் ஒன்றே எனக்கு போதும் அது மட்டும் கிடைத்து விட்டால் ஏனைய இன்பங்கள் எல்லாம் எனக்கு பயனற்றவை எனக்கு தேவையில்லாத ஒன்று வருகின்ற கஷ்டங்களும் துன்பங்களும் கூட நான் கண்டு பயப்பட மாட்டேன் பிறப்பு இறப்பு இரண்டுமே துன்பத்தை தான் என்றாலும் கூட அவற்றை கண்டும் நான் அஞ்ச மாட்டேன் ஏனென்றால் உன்னுடைய அருள் எனக்கு கிடைத்துவிட்டால் அந்த துணை எனக்கு கிடைத்துவிட்டால் இவை யாவும் எனக்கு எம்மாத்திரம் என்று சொல்லி இந்த பாடலிலே இறைவனுடைய அவளை மட்டுமே வேண்டி இருக்கின்றார் அது மட்டுமே போதும் என்று நினைக்கின்றார் மணிவாச பெருமான் அடுத்து சுவாமிகள் பாடுகின்றார் மருந்துவன் நின் மலர்ப்பாதம் அவை காண்பான் நாயடி ஏன் இருந்து நலமல புனையேன் ஏத்தேன் நாத்தழும்பு நா ஏற நா ஏற ஏத்தேன் பொருந்திய பொற்றிலை குனித்தாய் அருள் புரியாயேல் அருளமுதும் புரியாயேல் வருந்துவன் மற்று மற்று என்னே நான் ஆமாரே என்னே நான் ஆமாரே வருந்துவன் நமியேன் மற்று நான் என்னே ஆமாரே குழந்தைங்க கையில ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அந்த பொருள் ஒரு விளையாட்டு பொருளாக இருக்கலாம் அல்லது ஒரு தின்பண்டமாக இருக்கலாம் அல்லது குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு காகிதமோ அல்லது குச்சியோ கூட இருக்கலாம் இதை நீங்கள் அதனுடைய கண்களிலே காட்டி விட்டு திருப்பி ஒழித்து வைத்து விட்டீர்களானால் அந்த குழந்தை அப்படி அழுது அடம் பிடிக்கும் சொல்ல தெரியாது எதை தான் இழந்தோம் என்று கூட அதற்கு சொல்ல தெரியாது ஆனால் அந்த கண்ட அந்த பொருள் மீது அளவிட முடியாத அளவிற்கு ஒரு நாட்டம் ஏற்பட்டுவிடும் அந்த குறைந்த ஒரு வினாடியில் கூட அந்த பொருளானது அதனுடைய மனதிலே நினைவிலே பதிந்து போய்விடும் எதையோ நாம் இழந்து விட்டோம் எதையோ காட்டினார்கள் அதை மறைத்து விட்டார்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று நாம் இழந்து விட்டோம் என்று விளக்கி சொல்ல முடியாத அளவுக்கு தெரியாத அளவிற்கு அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அடிகளார் திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்தடியிலே சுவாமிகள் அவருக்கு குருவடிவாக வந்து ஒரு வினாடி நேரத்திலே ஒரு காட்சியை அவருக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த காட்சியை கண்ட ஒரு பேரின்பத்திலே ஒரு துளி தேன் அருந்திய அந்த உணர்வினை போல அதிலே ஈர்க்கப்பட்டு அடுத்த வினாடியே அந்த பேரின்பமானது அவருக்கு மறைந்து போனது இறைவன் வந்த அடியாளோடு மறைந்து போகின்றான் அந்த இழப்பு அதனை நினைத்து சுவாமிகள் வருந்துகின்றார் மிகப்பெரிய ஒரு ஒரு பேரின்பத்தை நாம் இழந்து விட்டோம் எதையோ கண்டோம் அது மிகப்பெரிய ஒரு இன்பத்தை நமக்கு கொடுத்தது அதை இழந்து விட்டோமே அதனை நம்முடைய விளையின் பயனா என்று எல்லாம் நினைத்து நினைத்து இயங்குகின்றார் நம்முடைய தவக்குறைபாடா என்றெல்லாம் அவர் கருதுகின்றார் அதைத்தான் இந்த பாடலிலே வருந்துவன் நின் மலர்ப்பாரன் அவை காண்பான் உன்னுடைய அந்த மலர் திருவடியை காண மாட்டாது நான் கொண்டிருக்கின்றேன் நாயடியேன் இருந்து நல மலர் புனையேன் மீண்டும் அந்த திருவடியை நான் காணப்பெற்றால் அந்த திருவடிகளுக்கு நான் மலரிட்டு வணங்குவேன் நல்ல மலர்களை எல்லாம் கொண்டு வந்து அலங்காரம் செய்து பார்த்து அழகு பார்த்து நான் பொறித்து போவேன் மீண்டும் அந்த காட்சி எனக்கு எப்போது கிடைக்குமோ என்று இயங்குகின்றார் எத்தனையோ தொண்டுகள் இறைவனுக்கு நம் செய்வதற்கு இருக்கின்றன அதிலே ஒன்று தான் இதை பூ தொண்டு அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வரலாற்றை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தோமானால் ஒவ்வொரு ஒருவரும் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு விதமான தொண்டினை செய்திருக்கின்றார்கள் ஒருவர் பூ தொண்டு ஒருவர் சந்தனம் அரைத்து கொடுத்த தொண்டு ஒருவர் விளக்கீடு செய்தல் திருவிளக்கு கோயில்களே ஏற்றுகின்ற தொண்டு இன்னொருவர் வருகின்ற அடியாளுக்கெல்லாம் திருவமது படைத்தல் மற்றும் இன்னும் சில நாயன்மார்கள் வருபவர்களுக்கெல்லாம் வரும் அடியார்களுக்கெல்லாம் பல வகையிலும் உதவி புரிந்து கீழ் கோவணம் எல்லாம் கொடுத்து அவர்கள் தொண்டு புரி புரிந்து இருக்கின்றார்கள் அந்த வகையிலே அந்த மலர் தொண்டு பூ தொண்டு என்பது கூட ஒரு மிகப்பெரிய தொண்டு அதை கூட நான் செய்ய இயலாமல் போய்விட்டதே குறைந்த நேரத்திலே அந்த திருவிடிகள் காணாமல் போய்விட்டனவே என்று வருந்துகின்றார் இருந்து நல மலர் புனையேன் ஏத்தேன் நாத்தழும்பு ஏற அந்த திரு திருவடிகளையெல்லாம் நான் போற்றி புகழ்ந்து பாடவில்லையே நா ஏற ஏத்தேனுகின்றார் சொல்லி சொல்லி மீண்டும் மீண்டும் பண்ணி பண்ணி பாடி ஏற்றி அந்த நாவானது வேறு எதையுமே சொல்ல முடியாத அளவிற்கு திரும்ப திரும்ப இறைவனுடைய அந்த புகழை மட்டுமே சொல்லுகின்ற அளவிற்கு தழும்பு ஏற வேண்டுமாம் வாயை திறந்தாலே அந்த இறைவனுடைய திருநாம மட்டும்தான் அந்த நாவானது உச்சரிக்கும் அதைத்தான் நா தழும்பு ஏற என்றார் அப்படியே அதில் பதிந்து போய்விடும் அந்த நாக்கிலே நாவினிலே இறைவனுடைய திருநாமம் ஒன்றே அவர் பன்முறை பாடி பாடி ஏற்றுவதனால் அந்த அச்சரங்கள் மட்டுமே நாவிலே ப நாவினிலே பதிந்து போய்விடுமோ அதைத்தான் நா தழும்பு ஏற என்றார் அப்படி நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுவார் மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் கற்றவர் தொழுது ஏத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்றார் என்ற நானே மறந்துட்டா கூட பலமுறை நமச்சிவாய நமச்சுவாய என்று சொல்லி பழகிய காரணத்தினாலே என்னுடைய நாக்கானது தன்னிச்சையாக என்னுடைய அனுமதி இல்லாமல் கூட தானாகவே உன்னுடைய திருநாமத்தை நமச்சுவாய நமச்சுவாய என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் என்று சொல்வார் சுந்தரமூர்த்தி நாயனார் திரு பாண்டி கொடுமுடி தலத்திலே அதுபோல நான் தழும்பு ஏற உன்னுடைய திருவடிகளை நான் போற்றவில்லை பொருந்திய பொற்சிலை குனித்தாய் பொன்போல் மிழுகின்ற அந்த மேருவில் மேரு வேருவினையே இமைமலையே நீ வளை வில்லாக வளைத்தாய் அப்படி அந்த மேரு மலையையே நீ வில்லாக வளைத்திருக்கின்றாயே என்னுடைய மனத்தை வளைப்பதற்கு உனக்கு இயலவில்லையா ஒரு வினாடி நேரம் போதுமே என்னுடைய மனத்தை நீ வளைத்து உன்பால் ஈர்த்து கொள்ள அந்த அருளை நீ எப்பொழுது செய்யப் போகின்றாய் அருள் அமுதம் புரியாயேல் அப்படிப்பட்ட ஒரு அருளினை நீ எனக்கு அருளவில்லை என்றால் வருந்துவன் நிற்த்தமியேன் தனியாக விடப்பட்ட நான் எந்தவித ஆதரவும் பற்றுக்கோளும் இல்லாத நிலையிலே விடப்பட்ட நான் வருந்துவன் வருந்துவேன் வருந்து வருந்திக்கொண்டே இருக்கின்றேன் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு என்னை நீ ஆளாக்கலாமா மற்ற என்னே நான் ஆமாரே இப்படி இருந்தால் என்னுடைய நிலை எவ்வாறாக இருக்கும் எவ்வாறாக ஆகும் என்பதை நீ நினைத்து பார்க்க வேண்டாமா உன்னுடைய அடியான் இப்படி இருக்கின்றானே என்று மற்றவர்கள் என்னை பார்த்து ஏசமாட்டார்களா என்றெல்லாம் சொல்லி இந்த பாடலே வருந்துகிறார் மணிவாச பெருமா